உலக சேமத்தாக வேண்டியும் ஆரோக்கியமாகவும் ஆனந்தமாக வாழ்வதற்கு வேண்டி நம் பெருமான் வள்ளல் பெருமான் திருநாளாக இன்று நான் பேசுவதற்காக வாய்ப்பு கிடைத்துள்ளது. மட்டும் உன்னை யாரும் செய்ய மூச ஆட்டம் கண்டுபிடிக்கல. சில பேர் சொல்லுவாங்க ஆ ஓ மாங்கிற மந்திரத்தை சொல்லுவாங்க, அகரம் உகரம் மகம் அகரம்னு சொல்லிட்டு, அதாவது படைத்தல், காத்தல், அழித்தல், மறுத்தல், மறைத்தல், மறத்தல். இப்போ மனிதராக பிறந்திருக்கிறோம், மற்ற ஜீவர்களாக பிறந்திருக்கிறோம். மனிதர்கள் மனதை விட்டும் வாழ்பவர்தான் மனிதர். மனிதர் ரெண்டாவது தரம், மக்கள் மூணாவது தரம், மக்கள் அதுக்கப்புறம் ஏதோ சொல்றாங்க. அப்போ மனிதர், மனிதர் தான் நம்பர் ஒன் குவாலிட்டி. அவர் இறைவரும் அவரும் ஒன்றே. அந்த மனதை மனசாட்சி பிரகாரம் மனிதர் நிலையிலே எவர் அவர் வாழ்கின்றாரோ அவர் இறைவனே. அதில் மிக முக்கியமானது உணவு முறையும் பழக்க வழக்கமும் மிக முக்கியம் மனிதனுக்கு. வள்ளல் பெருமான் கட்டிக்கொண்டேன் அப்படின்னார். எல்லாரும் சொல்லி பார்த்தேன், ஏன் அப்படின்னா நான் அழுது குழம்பிருக்கேன். யாரும் எடுத்துக்கல சொல்றத கட்டிக்கொண்டேன். அப்புறம் அவர் போவன் இன்னைக்கு அவர் பானாரு ஏதோ பண்ணிட்டு அவர் போயிட்டாரு. ஆனா அவர் வந்து உருவம் தான் மாறி இருக்கிறவரே உங்க தெரியாது யாருக்கும், உங்களுக்கு உருவம் தான் மாறி இருக்கிறார். உயிர் ஜீவன் இப்ப இருக்கு, எந்த ஜீவன் அது யாருக்கும் தெரியாது. ஆனா நிச்சயமா அவரு ஒரு சிறிய வடிவு எடுத்து அந்த கதவு வழியா வெளியே போயாச்சு. அதிகாரி வந்தோம், அவன் தான் பார்த்தாங்க, ஆள் இல்ல, எந்த எங்கடா ஓட்டக்கு எதிர்த்து பாக்குறாங்க, எவனை குத்திட்டு போடாரு. இன்னும் இருக்கிறாரு, அவரு ஜீவனோட இருக்காரு, யாரு கண்ணுக்கு தெரியாது. இது உண்மை. இப்ப பேசப்படுறது ஏன் காரணம்னாக்கா பேச வச்சிருக்காரு. என்ன அவரு வள்ளல் பெருமான் பேச வச்சிருக்காரு. இங்க வந்து நான் பேசுவதற்காக வந்தீங்க. அப்போ எப்படி போனாருங்கிறது என்னுடைய எனக்கு அடிக்கடி எனக்கு உணர்த்திட்டே இருக்கும். இப்போ எப்படியே போனார், எப்படி அப்போ அந்த பெரிய உருவம் எடுத்து சிறிய உருவம் எடுத்து லேசான உருவம் உடலை மாத்துக்கிறது, மறைஞ்சி வாழறது, இப்படிலாம் வந்து அவங்க சித்து கட்டினவோ மகாமானம் சித்தர் வள்ளல் பெருமானம் சித்தில செய்ய பெரிய சிறிய ஒரு ஞானவங்க, வைத்தியத்தில் வைத்தியத்தில் சிறந்தவங்க, ஒரு இன்னும் ஒரு கேட் போட்டிருக்காங்க, அந்த சுத்தி வேலி போட்டிருக்காங்க. நீங்க போய் பாத்தீங்கன்னா தெரியும், அந்த வேலை ஒண்ணு இரும்பு சுப்பே இல்ல, அதுக்குள்ள மூலிகையை பயன்படுத்தி அதை தயார் பண்ணாங்க. அந்த இரும்பு ஒண்ணு துப்பே இல்ல, எல்லா துப்பையும் ஏறி போச்சு. அந்த இடத்த மட்டும் அவன் போட்ட கேட் போட்டோம், அப்படியே இருக்கு. அதுக்கப்புறம் சொர்ண தேகம், இந்த தேகத்தையும் சொர்ணமாக்க முடியும். அதுக்கு முக்கியமான மூலிகை ஆழாதோட முசுமுசுக்கு தூதுவலை, மிக முக்கியமான கருங்கு மஞ்சள் கரசாலை, வெள்ளைக்கரசாலை, இது ரெண்டும் சொல்கிறார். அதை நாங்கள் பயன்படுத்திருக்கோம். என் நெஞ்சில் சளிங்கிறதே கிடையாது, நான் கெதி எடுக்க வேண்டியதில்லை, அப்படி படுத்துனா போதும், ஆனந்த சயனம். அதுக்கும் பயிற்சி இருக்குது. பல கஷ்டப்பட்டு பல நாள் தவம் இருந்து பீனை சுரப்பியை சுரக்க வைக்க முடியும். ஆனால் பர் செகண்டில் வர்ம கலையை கற்றுக்கிட்டு உடனே 10 நிமிஷத்தில் அந்த இதுவை சுரக்க வைக்க முடியும். அந்த வித்தையே சுவாமி ஆசீர்வாதத்தில், பெருமானுடைய ஆசீர்வாதத்தில் எனக்கு கிடைச்சிருக்கு. பல்வேறு புத்தகங்களை படிச்சிருக்கேன். படித்தா நான் என்ன பண்ணுவோம், அதை எஸ்எஸ் மட்டும் பார்ப்பேன். என்ன சொல்லியிருக்கேங்க, என்ன இதில் சாரம் சில இருக்கு, இந்த வர்மக்களை நெறி கொடுக்குறேன். ஆரோக்கிய வருமான பயிற்சி கொடுக்குறேன். இப்போ ஆரோக்கிய யோகா பயிற்சி கொடுக்குறேன். என்னுடைய போலீஸ் பயிற்சியில் பண்ண பயிற்சியில் அதை டெக்னிக்காக மாற்றி கொடுத்துருக்கேன். எனக்கு அவன் வந்து பயிற்சி மட்டும்தான் கொடுத்தான். ஆனால் நான் வந்து என்னுடைய பிராண சக்தியை எப்படி அதை பயன்படுத்தி அதை பயிற்சி பண்ணலான்னு ஒரு முறை தான் செய்வேன். பண்ணும்போதே அரை மணி நேரம் வாங்க பெண்ட் எடுப்பான். இங்கே வந்து பண்ணும்போது நான் 2 நிமிஷம் 3 நிமிஷம் செய்வேன். அந்த பயிற்சியை மூச்சு கோத்தோடு சேர்ந்து செய்யும்போது ஒரு முறை செய்தால் 100 முறை செய்த மாதிரி பலன் கிடைக்கும். அப்போ பிராணவாயுவை நம்ம பயன்படுத்துறது எப்படி, பிரபஞ்சத்திலிருந்து எப்படி பிராணவாயு இருக்கிறது கிரகிக்கிறது, யார் ஒருவர் பசியோட பட்னியோட இருக்கிறா, வயிற்றில் ஆகாரம் இல்லாத போது பிரபஞ்ச சக்தி உனக்கு தேவையான சக்தியை கொடுக்கிறது காத்து ரெடியாக இருக்கு. ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு இருந்தீங்கனாக்கா பிரபஞ்ச சக்தி கொஞ்சம் வராது. அப்போ தான் பசித்திரு தனித்திரு வெயித்திரு பெருமான் சொன்னது. நான் இருந்திருக்கிறேன், அனுபவிச்சிருக்கிறேன். தனிமையில் 5 வருஷமாக என்னுடைய மரத்தடியில், அரசு மரத்தடியில் வெளியே பெஞ்சு போட்டு ஒரு மைக்கை கட்டிட்டு கொடை பிடிச்சி பத்திருக்கேன். அப்போ நான் எங்கள் வீட்டிலேருந்து வெளியே வந்துட்டு குடும்பத்தில் கொஞ்சம் இதுவாக இருக்கிறேன். நான் வந்து தனியாக பசியும் பட்டியும் பார்த்துருக்கேன். பசியாக இருக்கும்போது என்னுடைய பிராணம் போடுறது லேப்டாப் உள்ள அடிக்கிற மிஷின் என் காதில் கேட்டுதுவேன். லேப்டாப் பண்ணிட்டேன், இருதய ஓரத்தையும் என் காதில் கேட்டு. அப்போ தான் வந்து ஆஹா பெருமாள் சொன்னது, ஆனால் சாப்பிட்டா உடம்பு வயிறு வலிக்குது, சாப்பிட சுகமாக இருக்குது, பிராணம் சர்றது போட்டு தெரியுது. அப்போ வெளியும் 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் யாராவது பேசுறது கூட எனக்கு காதில் கேட்குது.
பசி திரு தனி திரு விழித்திருந்தது அர்த்தம் அப்பா கண்டுபிடிச்ச ஒன்னும் நிறைய இருக்கும் பொழுது இந்த ரகசியம் தெரியல நமக்கு அப்பா சொன்னது அப்புறம் கண்டுபிடிச்சோம். இப்ப அந்த வைத்தியத்துல வர்மாவில நான் உனக்கு கத்துக் கொடுக்குறோம். இப்ப வந்து சொல்றோம் ரெண்டு சிக்கல் நம்மளுக்கு இருக்கு முக்கியமானது மனித வாழ்க்கையில. ஒன்னு வந்து மலச்சிக்கல், இன்னும் வந்து சளிச்சிக்கல். இந்த ரெண்டுத்தையும் எடுத்துட்டு வர்மம் மற்றும் உடற்பயிற்சியில் பண்ணலாம். அந்த புள்ளிகளை ஆக்ட் பண்ணும்போது தன்னால் வந்து நம்மளுக்கு வந்து அந்த சளி குற்றம் நீங்கிடும். அது எப்படின்னாக்கா இந்த ஃபிங்கரை இப்படி அழுத்தணும் ஒரு 14 முறை, இப்படி 14 முறை அழுத்தணும். அதே மாதிரி இந்த கையிலையும் இப்படி பண்ணலாம். இந்த விரலை மொத்தம் இந்த 4 விரலை மட்டும் அந்த மாதிரி பண்ணணும். பண்ணிட்டு இப்படி தேய்க்கணும். இப்படி தேய்க்கும் போது என்ன ஆகுதுனாக்கா நம்ம உடம்புல இருக்கிற வலியெல்லாம் போகுது, சிரசு சம்பந்தமான மொத்த நோயும் போகுது. கை தேய்க்கும் போது உடம்புல இருக்க வழி இல்லாம போது சிரஸ் சம்பந்தமான நோய் இல்லாம போது கண் பார்வை பாதை வந்து எல்லாமே சரியாகும். இதை பண்ணி நான் நெஞ்சில சைனஸ் சளி மூக்கிலே நான் 6 மாசம் செய்ய தொடர்ந்து பண்ணியா இருக்கும்போது மூக்கில யாருக்கும் சளியா ஒட்டாது, சளி வராது, டெபினட் என்ன மெடிசின் தேவை. அதுக்கப்புறம் பீனியர் இந்த தைராய்டு இருக்காது. இதுல இருந்து பாத்தீங்கன்னா எல்லா நோயும் அது கிளீன் பண்ணும். இன்னொன்னு இது ரெண்டு வேலையும் பண்ணணும். காலையில எழுந்து வந்தா பண்ணணும், படுக்கும் போது பண்ணணும். வலி இருக்காது, சளியே உங்க உடம்புல அண்டாது. ரெண்டாவது மலச்சிக்கல், மலச்சிக்கல் ஈஸியா ரொம்ப கஷ்டப்படுத்தணும். கையை மூடி மூடி தந்தா கையை மூடி 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 ஒரு 10 மணி தந்தீங்கன்னா மலச்சிக்கல் போகும். ரெண்டாவது இந்த கை வரல இந்த நடுப்புல ஒரு பெண்டு இருக்கும், இங்க இப்படி அழுத்தி பிடிச்சீங்கன்னா 5 நிமிஷம் 6 நிமிஷம் வச்சீங்கன்னா தன்னால குடல் விரிவடைந்து அழுக்கு வெளியேறாங்க. எந்த நேரத்தில் பண்ணணும் பண்ணும். அதுக்கப்புறம் வர்ம உடல் பயிற்சியில் இருக்கு வர்ம புள்ளி, இந்த புள்ளி முக்கியமான புள்ளி. இன்னொரு நைட்ல படுக்கும் போது மட்டும் இப்போ என்ன பண்ணும் அந்த யோக யோகம் பல காலம் யோகம் இருந்தால் கூட அது பீஞ்சி சுரப்பி சுரக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா வர்ம கடையில எல்லாரையும் கற்றுக் கொடுத்தாங்க. ஆனா இந்த ரகசியத்தை சொல்லவே இல்லை யாரும். அப்போ நம்ம பயிற்சி பண்ண பண்ண எனக்கு அந்த அறிவாற்றல் பண்ண நானே டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். என்ன சொல்றாங்க இங்க மட்டும் என் சுத்த சொல்றாங்க உச்சியில சகசாரத்தில். அப்போ அதை பண்ணி பார்த்தேன் நான். கையை வச்சுட்டு இந்த கட்டவரில் கீழ்ப்பக்கம் ஒரு 10 முறை தேய்க்கணும். படுக்கும் போது மட்டும் தேய்க்கணும். இந்த பக்கம் அதே மாதிரி இந்த கையை வச்சு ஒரு 10 முறை தேய்க்கணும். தேய்ச்சிட்டு இந்த 4 விரலை எடுத்து உச்சியில் வச்சு ஒரு 51 முறை இடது பக்கம் சுத்தணும். 51 முறை வலது பக்கம் சுத்தும் போது நம்மளுக்கு ராஜ சுரப்பி, ஆனந்த சுரப்பி, பீனியல் சுரப்பி, இந்த சுரப்பியை யாராவது சுரக்க அவ்வளோ நேசம் சுரக்காது. பல காலம் தவம் இருந்து தவனம் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு தவனமான கடைசியில் கொஞ்சம் சுரக்கும். ஆனால் இயற்கையாகவே இரவு நம்மளுக்கு கொடுத்துருக்க நல்லா ஆழ்ந்த தூக்கம் யார் நிம்மதியாக தூங்குறாங்களோ அவங்களுக்கு இது சுரக்கும். நைட்டில் கண்ணாலி சித்த வித்தியை நடக்கும், சித்த வித்தியை நடக்குது, மூச்சு காற்று நேராக போகும், சுழிமணிக்கு நேராக போயிடும். அப்போது அந்த டெக்னிக் பயிற்சியை நம்ம டெய்லி செய்கிறோம். இது இல்லாத நிறைய அந்த வருமானம் நிறைய உச்சிலிருந்து உள்ளங்கால் வரை பயிற்சி இருக்குது. அது பயிற்சி கொடுத்து வந்தால் நான் நல்லா சுத்த சொல்லிவிடுவேன். இப்போ வந்து மிக முக்கியமான இது பண்ணவே ஒரு 6 மாதத்தில் பார்த்தா உங்களுக்கு ஜீனிஸ்ட் ஆகலாம். சரியாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா மாமி சுதாப்படாமல் சுயமாக இருந்து எந்த கெட்ட பழக்கம் நான் பண்ணிங்கனாக்கா 6 மாதத்தில் ஜீனிஸ்ட் நான் ஒன்று செய்ய தர முடியும். ஜீனிஸ்ட் ஆகலாம், எல்லா சகல ஞானமும் கிடைக்கும். ஒழுக்கமாக மனித நிலையில் எப்படி ஆகணும், மனித மனதர நிலையில் மனதை வச்சு ஏதோ ஒன்று பண்ணுங்க. இப்போ வந்து மனசுன்னு ஒன்று பெரிய டாபிக் இருக்குது. அது வந்து சக்திக்கு மீறின ஒரு சக்தி, நம்ம ஜீவன சக்தி இருக்கும்போது அது சக்திக்கு மீறிய ஒரு சக்தியை பிரபஞ்சத்தோட தொடர்பு கொண்டு நமக்கு பயிற்சி பண்ணுது. அப்போ அந்த மனதை மனதில் ஒரு விதைக்கணும். பிடி வேணும்னு விதைக்கிறீங்க. என்ன வேணும், மனிதனுக்கு மிக முக்கியமானது ஆரோக்கியம் தான் வேணும். அதுக்கப்புறம் ஆனந்தம் வேணும், மனசுக்கு மீதியாக இருக்கும். இதை ரெண்டுத்தையும் நீங்கள் கேட்டீங்கன்னாக்கா ஒரு நாளைக்கு விதைச்சிங்கனாக்கா நைட்டில் கேட்குறீங்க காலையில் என்ன பண்ணுவோம், நாம் ஆரோக்கியமாக இருக்கிறத சொல்லணும். நைட்லேயே நாம் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு செய்ய காலையில் நாம் ஆரோக்கியமாக இருக்கும். உலகையை பார்த்து நாம் ஆரோக்கியமாக இருக்கின்றோம், ஆனந்தமாக இருக்கின்றோம், நம்மள் மகாசக்தி இருக்கிறது, நம்மால் எதையும் சாதிக்க முடியும் இது சொல்லிடுவாங்க. கேட்ட பாருங்க ஒரு 6 மாதம் நடக்கும். எது வேணும்னு சொல்லிங்கன்னா நடக்கும். அப்போ ஆரோக்கியத்தை மட்டும் கேளுங்க முதல்ல. ஆனால் இன்னொரு கண்டிஷன், உண்மையை பேச வேண்டும், மாமிசம் இருந்தக்கூடாது. உண்மையை தான் பேசலாம். உண்மையை சும்மா சின்னது கூட சொல்லிட்டீங்க வச்சுக்க பெரிய 9 நிமிஷம். அது வந்து பிரபஞ்சத்தில் நம்மளுக்கு என்ன பண்ணால் மாயை நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கு. எப்போ வீத்துலானு கடைசி நேரில் தவறு இருப்பார். கடைசி நேரத்தில் அவர் செய்த பார்த்துக்கிட்டு சின்ன தப்பனை கூட வாழிடும். கட்சியில் போய் வழி கட்சி கீழே வந்துடும். திரும்ப திரும்ப ஏறி போத்துற ரொம்ப நாள் ஆகும். அதனால மனிதர் நிலையில் மனிதனை மனதை வச்சு நல்லபடி பயன் பண்ணும். அவன் தான் மனிதனாக முடியும், அவன் தான் மகனாக முடியும். இப்போ இந்த பயிற்சி இப்போ சொன்ன பயிற்சி மட்டும் நீங்கள் பண்ணினாவே ஆரோக்கியம் ஆனந்தம் ஆகலாம். உடம்பால் செய்ய வேண்டிய பயிற்சி இருக்குது, அது இப்போ காமிக்க முடியாது. அது தனியாக பயிற்சிக்கு வந்தாக்க நம்ம காமிப்பேன். என்னுடைய ஃபோன் நம்பரு எல்லாருக்கும் இந்தமாதிரி வைத்தியமும் சொல்லுவேன். வைத்தியம் ஒன்று பெருசாக பண்ணதால
இப்ப சொன்னது ஆரோக்கியமா இருக்கிறேன் ஆரோக்கியப்படுறேன் சொல்லிட்டே வாங்க மெடிசன் பண்ணுத்தர ஒழுக்குமா யார் இருக்கிறாங்களோ அவங்க சொன்னாங்க பிரபஞ்சம் ரெடியா காத்துக்கிட்டு அவங்க கொடுக்குது பிள்ளை எங்க இருக்கிறாங்க தேடி நிற்கிறாங்க இயற்கை இயற்கை நமக்கு அபரிமிதமான சக்தியை வெளியில் கொட்டிட்டே இருக்கு நமக்கு வாங்கறது கையா சரியா இல்லை ஒண்ணுமேகளை இயேசுபெருமா சொல்லியிருக்காங்க இறைவனிடம் கையெழுந்துங்கள் அவர் இல்லை என்று சொல்லுவார் எப்படி கேட்கறது என்ன முக்கியமா நான் சொல்ல ஏதாவது ஆரோக்கிய வாழ்ந்து கேளுங்க வேற எந்த விட அது இல்ல எல்லாம் கிடைக்கும் ஆரோக்கியமா இருக்கின்றேன் ஆரோக்கியம் வேணும் ஆனந்தம் இறைவா வேண்ட அப்படி கூட சொல்லாத இறைவா வேண்ட தக்கது அறிவோணி பேண்டிய முழுதும் தருவோணி எல்லாம் தெரியும் இருக்கு உன் சப்ஜெக்டுக்கு அது அப்படியே கிடைக்கும் இதை மட்டும் நீங்க பண்ணிட்டு வாங்க வெடிகாலம் எழுந்து பண்ணும் வெடிகாலம் யார் மூணு மணிக்கு எழுந்துடுறாங்களோ விஷய முகூர்த்தம் மூணு டு நாலரை நாலு டு ஆறு பிரம்ம முகூர்த்தம் இந்த முகூர்த்தத்தில் யார் எழுதி என்ன சிந்திக்கிறீங்களோ கண்டிப்பா நடக்கும் நல்ல பொழுதையெல்லாம் தூங்கி கெடுத்தவர்கள் நாட்டை கெடுப்பதன் பானம் கெட்டாங்க நல்ல பொழுது எப்படினாக்கா இந்த உலகத்தில் வெடிகாலம் மூணு டு அஞ்சு இருபது முக்கியமானது அஞ்சு இருபது முதல்ல சத்தம் வந்துடும் உலக சத்தம் வந்துடும் காக்கா குடியை கட்டத்து மனுஷன் கட்டத்து எல்லாம் வந்துடும் அதனால அந்த நேரத்தை நீங்க பயன்படுத்துங்க எழுந்த உடனே உள்ளங்களை பார்த்து இது மாதிரி கேளுங்க நாம் ஆரோக்கியமாக இருக்கின்றோம் ஆனந்தமாக இருக்கின்றோம் நமக்கு தேவையான செல்வம் நம்மை நோக்கி வந்து கொண்டே இருக்க நம்ம கிடைத்துக் கொண்டே இருக்குது அதுக்கப்புறம் இன்னொரு வாசகம் மிக முக்கியமானது நீங்க தப்பிக்கிட்டு இருக்க ஒரு வாசகம் இருக்குது அதை சொல்லுங்க தப்பிக்க முடியாது அது என்ன வாசகம் சொன்னாக்கா செய்த குற்றங்களை இரவு சொல்லி மன்னிப்பு கேட்கணும் மன்னிப்பு கொடுக்கணும் இப்போ நாம் ஆரோக்கியமாக இருக்கணும் ஆனந்தமாக சொல்லியிருக்க அதுக்கப்புறம் இரவனை வேண்டும் இயற்கை வேணும் ஜீவராசியில் வேண்டும் நாம் எவருக்காவது தீங்கு செய்திருந்தால் அவர்கள் நம்மை மன்னித்து விடுங்கள் நமக்கு யாராவது தீங்கு செய்திருந்தால் அவர்களை நாம் மனதால் மன்னித்து விடுவோம் கண்ணியை சிந்தி சொல்லியிருந்தோம் அப்படின்னு சொல்லுங்க உங்கள் பாவம் மன்னிப்பு கிடைக்கும் இந்த விடுதலை அடையலாம் இப்படி சொல்லிட்டே வரும்போது உங்களுக்கு கர்ம விடை கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி வந்துட்டு நம்ம கதி நற்கதி அடைந்து பிரணவாகும் பிரணவாகுதான் நற்கதி கதினா நம்ம இவன் என்ன கதி ஆகுவான் அப்படின்னு சொல்லுவாங்க இவன் நற்கதி ஆவான் நற்கதி ஆகட்டும் அந்த பிறப்பிய ஒருவன் இந்த பிரணவாழ்வை தனக்குள்ளே காத்து இந்த உலகத்திலே மலர்மிசை ஏகுவார் மாலடி சேர்வார் நிலமிசை நீடூழி வாழ்வாராக நீடூழி வாழ்வார் தன்னுயிர் தானரை பெற்றான ஏழைய மண்ணுயிர் எல்லாம் தூளும் சமாதி ஆவணி எல்லாம் தூவான் இந்த தருத்திரி சமாதி ஆவ செத்து கொண்டே இப்போ கொத்திடுவான் அதனால மையத்தில் வாழ்வாங்க வாழ்ந்து வாழ்வுடைய தெய்வத்தில் ஒருவனாக முடிக்கப்பட வேண்டும் மையத்தில் உருவாகணும் சித்த வித்தியில் சொல்லியிருக்கிற நடவடிக்கை கிரமணம் முப்பது சட்டம் சொல்லியிருக்கேன் சாமி அது பிரகாரம் யார் நடந்துக்கிறாங்களோ அவங்க நிச்சயமா இந்த உலகத்துல சமாதி ஆவாங்க முறைப்படி வாழ்றவங்க அந்த நடவடிக்கை கிரம பிரகாரம் நல்ல மாமிய நல்ல சைவ உணவு சாப்பிட்டு ஆரோக்கியம் சைவன் என்ன தெரியுமா எல்லாம் நினைக்கிற சைவம் ஜீவனை விட்டு கிடையாது எவர் ஒருவர் உண்ணாமல் இருக்கின்றாரோ அவர் உண்மையான சைவர் எவர் ஒரு உண்ணாமல் இருக்கின்றாரோ அவரே உண்மையான சைவர் தண்ணி மட்டும் குச்சிட்டு நிறைய மகான்கள் இருந்தாங்க அவங்க தான் சைவர் மாமிசம் மலமும் மலமும் சரியும் வந்தால் அவர் சைவம் இல்லை அசைவம் மூன்று ஒரு சமைச்ச உணவு ஆறி போச்சுன்னா பலபல்லாச்சுன்னா மலம் மலம் சூடு இருக்கும்போது சாப்பிடணும் சூடு ஆறி போச்சுன்னா மலமாக மாறி அதனால சைவம் சொன்னாக்கா உண்மையான பியூர் சைவம் சுத்த சைவம் சொன்னாங்கன்னா சாப்பிடக்கூடாது வெறும் பஞ்சத்தை தான் முடியணும் பிரபஞ்சத்தில் இருந்து உனக்கு தேவையான சக்தி கிடைத்துக்கொண்டே இருக்கும் உனக்கு வேண்டிய உணவு கிடைத்துக் கொண்டிருக்கும் வேண்டிய சக்தி கிடைத்துக்கொண்டு இது நம்பிக்கையோடு நீங்க பண்ணீங்கனாக்கா சுத்த சைவர்களாக மாறலாம் அன்று இறை சக்தி உன்னிடம் விளையாடும் தன்னால் நீ வேண்டும்னா நீ செய்யலாம் வேண்டாம் மாதிரி என்ன உடனே வடிவெடுக்கலாம் வல்லன் பெருமான் மாதிரி வடிவெடுத்துட்டு போகலாம் அதனால எல்லோரும் மனதனாக வாழ முயற்சி பெற்றிருக்கிறீர்கள் என்னுடைய ஃபோன் நம்பர் உங்களுக்கு சொல்றேன் அது நோட் பண்ணிக்கோங்க நோட் பண்ணிட்டு எல்லாரும் வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு என்னங்கன்னு செய்யறோம் நாம இயற்கையாவே வாழ்க்கை முயற்சி பண்ணி அரசபரமா வச்சிருக்கோம் அந்த இடத்துல வரவங்கெல்லாம் எல்லாருமே நிறைய பேரே வராங்க என்ன பாக்குறது தனித்திரி பசித்திரி வீட்டுனால அந்த நிலையை நான் அனுபவிச்சுக்க வரேன் இப்போ நானே நானே சாப்பிட்டு நானே பயன்படுத்தி வரேன் அதை எனக்கு நிறைய கிடைச்சிருக்கேன் உங்களுக்கு யாராவது வேணும்னு சொன்னாக்கா நான் டெலிஃபோன் நம்பர் சொல்றேன் குச்சிட்டு வந்து இந்த இடம் வந்து கமகம்பள்ளம் காஞ்சிபுரம் பக்கத்துல ஒரு ஆறு கிலோமீட்டர் இருக்கு அருகாமல சங்கர மடம்னு ஒரு மடம் இருக்கு பக்கத்தில் பாலாத்துங்கிற பக்கத்தில் தான் ஒரு பத்து பதினஞ்சு மரம் அரச மரம் ஆல மரம் இந்த இயற்கையாக வச்சுருக்கேன் எதுவும் கிடையாது இங்கே நம்ம நீதி ஏனவற்றே எனக்கு ஒரு பசு கூட கொடுத்தாரு வச்சுட்டு சொல்லி அது ஒரு அடுத்து பதினாறு நாள் ஓடிச்சு அப்புறம் வந்து கிடச்சிச்சு திருமண பண்ண சங்கர மட்டம் தர்மா கொடுத்துருக்காங்க அவன் கேட்டால் எனக்கு காசுன்னு கேட்டாங்க இல்லை இல்லையா வச்சுங்க எங்கே வல்லன் பெருமான் கொடுத்தது உங்களுக்கு கொடுக்குற வச்சுங்க அப்படின்னு இப்போ வாழ அந்த நிலையில் தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த பசு அதை வச்சு நான் அக்னி ஓத்தம் ஒன்று பண்ணுவேன்
இந்த உலக சேமத்துக்காக விரிசல் ஏற்படுத்தல. இப்ப கெமிக்கல் அது பற்றி விரிசல் ஏற்படும் இந்த பிரபஞ்சத்துல, அந்த விரிசலை இணைக்கிறதுக்கோசம் மக்கள் எல்லோருக்கும் சேமா இருக்கும் சூடு அக்னி வைக்கணும். நான் சாணத்தை வச்சு எரிச்சு நெய் பூரி அச்சு போட்டு செய்வேன். அந்த வயசு அந்த அந்த அக்னிஹோத்திரம் பண்ற இடத்துல சகல சகல நன்மை கிடைக்கும். அதை நான் டெய்லி பண்ணி வரவங்களுக்கெல்லாம் கொடுத்துருவேன். என்னைக்கு யார் வராங்களோ அவங்களுக்கு சேர்த்து அப்படியே கொடுத்து விட்டுருவேன். இல்லை நீங்கள் வேணுன்ற ஒரு நம்மளை பார்க்கணும்னு சொன்னாங்க. என் நம்பர் சொல்கிறேன், இப்போ அந்த நம்பர் நோட் பண்ணிக்க, நோட் பண்ணி வந்து பார்க்கலாம். எல்லோருக்கும் நான் சேவை செய்ய காத்துருக்கேன். என் பேர் வந்து பிரம்மரிஷி நாகரத்தினம். பிரம்மரிஷி நாகரத்தினம் ஏன்னு சொல்கிறோம், 735 893 7 9 735 893 7 9 9 இடம் வந்து நம்பர் 38 கம்பகமல கிராமம் காஞ்சிபுரம் மாவட்டம். ஓம் உலக சாந்தி, ஓம் உலக சாந்தி, ஓம் உலக சாந்தி.